வெல்கம் டு ட்ரிபிளம் ஆல் இன் ஆல் அழகுராணிஸ் யூடியூப் சேனல். ரோஸ் ஆயில் பண்ண போகிறோம், அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஒரு கப் பன்னீர் ரோஸ் இதழ்கள். இது நார்மலாக கிடைக்கிற இப்போ கிடைக்கிற ரோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஆயில் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா வாசமான பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அதிலோட தண்ணியெலாம் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் இதழ்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் இந்த பூ நீங்கள் வாங்கின உடனேயே இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க. ஒரு ரெண்டு மூணு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிரும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பூக்கள் வாங்கும் போது இதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ரோஜாப்பூ இதழ்களை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரணும். மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நேரம் அது சூடாகட்டும். சிம்லே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிச்சு, இதை லைட்டாக போட்டு பாருங்கள், நல்லா பொங்கி வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா ரோஜா இதழ்களையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ரோஸோட கலரே மாறிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இந்த பபிள்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. இதை ஒரு ஸ்ட்ரெயினரோ இல்லைனா ஒரு நல்ல காட்டன் வெள்ளை துணியில் அதை அப்படியே வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் ஆயில் கிடச்சிரும். ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு இதை நம்ம தேய்ச்சி விடலாம். ஸோ ஸ்கின் நல்லா க்ளோவாகும். தேங்க்யூ.